டெலிகாம் இண்டஸ்ட்ரியை ஜியோ 4G மூலமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ரிலையன்ஸ் நிறுவனம் இப்போ ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியும் நுழைவிருக்காங்க. இந்தியால லான்ச் பண்ண சமயத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஃபேர்லி சக்சஸ்ஃபுல் பிராண்டா இருக்கிற எம்ஜி நிறுவனம் இப்போ இந்தியால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க. இதற்கு காரணம் என்ன, ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கும் எம்ஜி மோட்டார்ஸ்க்கும் நடுவுல இந்த டீலுக்கான காரணம் என்ன போன்ற எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கரண்டா எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குஜராத்ல இருக்கிற ஹலோல் பிளான்ட்ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளான்ட் ஏற்கனவே ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் செவ்ரலே பிராண்ட் கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வருடத்துக்கு 120,000 யூனிட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ற கெபாசிட்டி இருக்கிற இந்த பிளான்ட் ரொம்ப காலமா எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எம்ஜி நிறுவனம். இதற்கு காரணம், அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட 5 புதிய கார் மாடல்களை லான்ச் பண்ணிருக்காங்க. முக்கியமா அடுத்து வர கார்கள் எலக்ட்ரிக் கார்களாகவும் அமையவிருக்கு. இதற்கு அவங்களுடைய பிளான்ட் எக்ஸ்பான்ஷனுக்காக கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் வரை தேவைப்படுது. எம்ஜியோட பேரண்ட் கம்பெனி இப்போ ஒரு சைனீஸ் நிறுவனம் அப்படிங்கறதுனால ஏற்கனவே இந்த எக்ஸ்பான்ஷனுக்காக சைனாவிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணுமாறு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை விதிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகியும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படல. இதன் காரணமா எம்ஜி நிறுவனத்துடைய இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும் தொழிலதிபர்கள் மற்றும் கம்பெனிஸ்க்கு எம்ஜி நிறுவனத்தோட ஸ்டேக்ஸ் விற்பனை செய்ய முன் வந்திருக்காங்க. எம்ஜி மோட்டார்ஸோட இணையத்துக்காக ரிலையன்ஸ், JSW, ஹீரோ மற்றும் பல நிறுவனங்கள் போட்டியில் இருக்கிறதாகவும் தெரியுது. அதுல ரிலையன்ஸ் உடனான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது நடந்துச்சு அப்படின்னா எம்ஜி மோட்டார்ஸ்க்கு 2 மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்பர் 1, அவங்களுடைய எக்ஸ்பான்ஷனுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் இந்தியால இருந்தே கிடைக்கும். மேலும் என்னதான் எம்ஜி நிறுவனம் சிறந்த ப்ராடக்ட்ஸ் பேக் டு பேக் லான்ச் பண்ணாலும் அவங்களுடைய சைனீஸ் பிராண்ட் அப்படிங்கிற இமேஜ் அவங்களுடைய சேல்ஸ் வால்யூம் கம்மி பண்ணுது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. மேலும் எம்ஜி நிறுவனம் ரிலையன்ஸும் இணையிறது இது முதல் முறை இல்ல. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆட்டோமோட்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் IoT டெக்னாலஜிஸ்ல இந்த 2 நிறுவனங்களும் பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. டாடா மஹிந்திரா போன்ற மேட் இன் இந்தியா கார்களுக்கு மேலும் டஃப் காம்படிஷன் கொடுக்கும் இந்த எம்ஜி ரிலையன்ஸ் டீல் மூலமாக. ஆட்டோமோட்டிவ் செக்டர்ல அவங்களுடைய பங்கு பெரும் அளவுக்கு இல்ல. இந்த எம்ஜி ரிலையன்ஸ் பார்ட்னர்ஷிப் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படின்னா டெலிகாம் இண்டஸ்ட்ரியில ஜியோ எப்படி ஒரு மேஜிக் பண்ணுச்சோ அதே மாதிரி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கான சான்சஸ் இருக்கு. ரிலையன்ஸ் ஸ்டார் மற்றும் எம்ஜியோட இந்த டீல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.